பிரபாஸ் நடித்து வரும் சோலார் படத்தை இயக்கி வருகிறார் பிரசாந்த் நீல். இந்த படத்தை கேஜிஎஃப் படத்தை தயாரித்த ஹோம்பல் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்து வருகிறது. இந்த படத்திற்கு பிறகு பிரசாந்த் நீல் இயக்கத்தில் ஜூனியர் என்டிஆர், அல்லு அர்ஜுன் உள்ளிட்ட பலர் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். ஆனால் சில பாலிவுட் ஊடகங்கள் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் தளபதி விஜய் ஒரு படத்தில் நடிக்க உள்ளார் எனவும், அனைத்து மொழிகளிலும் இந்த படம் வெளியாக உள்ளதாகவும் செய்தி வெளியானது. இந்த படம் 1000 கோடி பட்ஜெட்டில் உருவாகும் ஒரு பிரம்மாண்ட படமாகும். இந்த படத்தில் தமிழ் சினிமாவில் உள்ள நட்சத்திர நடிகர்கள் நடிக்க உள்ளனர். தளபதி விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தனது 68வது படத்தில் நடித்து வருகிறார். ஏஜஸ் நிறுவனம் தயாரிக்க படத்தின் படப்பிடிப்பு துருக்கியில் நடந்து வருகிறது. தற்போது இந்த படத்தில் பிக் பாஸ் 7 நிகழ்ச்சி புகழ் யுகேந்திரன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க கமிட் ஆகி இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 2005 திருப்பாச்சி என்ற படத்தில் யுகேந்திரன் கடைசியாக தளபதி விஜயுடன் நடித்தார். இப்போது 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இவர்கள் இணைந்துள்ளனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.